தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில்தான் உட்கட்சி பூசல் என்றால், இந்திய பாரதிய ஜனதா கட்சியிலும் கூட பிளவுகள் வெடிக்க தொடங்கியுள்ளது. பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் இடையில் கடந்த சில நாட்களாகவே கருத்து முரண்பாடுகள் கொந்தளித்து வருகின்றது. இது இரண்டு அமைப்புக்கு இடையேயான முரண்பாடு என்றுதானே எண்ணிவிட முடியாது. இரண்டு இயக்கமாக இயங்கினாலும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வரலாறு நமக்கு பாடம் புகட்டுகிறது. மக்களவைத் தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்காக வேலை பார்க்கவில்லையாம். உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பாஜகவின் டாப் மாநிலங்களில் கூட பாஜகவிற்காக ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கவில்லையாம். அதோடு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தின் சமீபத்திய விமர்சனம் என்னவென்றால், மக்களவை பிரச்சாரத்தின் கண்ணியமான தன்மை, பணிவு என்பது ஒரு சேவகர் அல்லது பொது ஊழியரின் சிறந்த பண்பு. ஆனால் அதை சிலர் செய்வதில்லை. சிலர் கண்ணியமாக பேசவில்லை, பணிவாக நடக்கவில்லை. ஒரு சேவகர் தன்னை பற்றி நினைக்க கூடாது, மக்களை பற்றி தான் நினைக்க வேண்டும் என்று பரமாத்மாவின் பிள்ளையாகிய பிரதமர் மோடி அவர்களை மறைமுகமாக தாக்கினார். அதோடு இல்லாமல் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும், மணிப்பூரில் நடக்கும் விஷயங்களை தடுக்க வேண்டும் என்று கூறி பாஜகவையும் மோடியையும் தனது பேச்சு மூலம் மறைமுகமாக தாக்கினார். ஏற்கனவே அரசல் புரசலாய் உரசல் உள்ள நிலையில் இவர்களுக்கு இடையில் திரியை கிள்ளி போட்டிருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல். மோகன் பகவத்தை ட்ரோல் செய்வீர்களா? நான் பிரதமர் மோடியை மணிப்பூர் போக சொன்ன போதும், எதிர்கட்சியின் பேச்சை கேட்க சொன்ன போதும், அகங்காரத்துடன் இருக்கக்கூடாது என கூறிய போதும், அவர் உபயோகிக்கும் வார்த்தைகள் சரியில்லை என சொன்ன போதும் பாஜகவினர் என்னை விமர்சித்தீர்களே. இப்போது ஆர்எஸ்எஸ்ஸின் மோகன் பகவத்தும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அவரை ட்ரோல் செய்வீர்களா என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படியான வாய்க்கா தகராறுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில், ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து பாஜக கட்சி தனியாக சுதந்திரமாக வளர்ந்துள்ளதாகவும், இனி ஆர்எஸ்எஸ் அமைப்பிடம் கையேந்த வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறியுள்ளார். பாஜகவின் தேசிய தலைவரே இப்படி நேரடியாக ஆர்எஸ்எஸ் பற்றி குறிப்பிட்டிருப்பது தேசிய அரசியலில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரமான ஆர்எஸ்எஸ் வாதிகளுக்கு உண்ட வீட்டில் ரெண்டகம் செய்தது பாஜக என்றது போல் ஆகிவிட்டது. என்ன நடந்தது என்று சற்று உற்று கவனித்தால், இது ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து பாஜக சுதந்திரம் பெற்றுவிட்ட அறிவிப்பு என்றே கூறலாம். நட்டாவே இப்படி கூறியிருக்கிறார் என்றால், அது பரமாத்மாவின் தவப்புதல்வர்களாகிய மோடி, அமித்ஷா இருவரின் அனுமதியின்றி வந்திருக்காது என்றே எண்ணப்படுகிறது. முதல் முறையாக ஒன்றிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் எனப்படும் இந்த துறையின் அமைச்சராக கடந்த முறை மன்சுவிக் மாண்டவியா இருந்த நிலையில் நட்டா அந்த துறையை பெற்றுள்ளார். இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக ஜே.பி. நட்டா இனிமேல் நீடிப்பது கடினம் என்பதால் பாஜக தலைவர் மாற்றம் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பதவிக்கு ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்கும் இளைஞர் ஒருவர் வரப்போவதாக தகவல்கள் கூறுகின்றன. இருவரில் யார் பெரியவர் என்று அடித்து காட்டடா பார்ப்போம் என்பதை போல மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கிள்ளி போட்ட திரி நன்றாகவே பற்றி எறிய தொடங்கியுள்ளது.